அண்மை செய்தி. விஜய் மக்கள் இயக்கத்தினர் சார்பாக தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அகமது வழங்க கேட்கலாம். வணக்கம் அகமது, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு விஜயிடம் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று கூறப்பட்டிருந்த நிலையில விஜய் இயக்கம் நற்பணி தேர்தல் வாக்குறுதிகள், அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், அரசியல் கட்சிகளுக்கு நிகரான விஜய் ரசிகர்கள் தேர்தல் களத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கடந்த ஆண்டு திமுகவை தவிர அதிமுக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் வெற்றிக்காக கடுமையாக போராடிய வேண்டியிருந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா விஜய் ரசிகர்கள் 121 இடங்கள்ல வெற்றி பெற்று கவனம் ஈர்த்தனர். இடைத்தேர்தல்கள் நடைபெறும் மதுரை, திருவள்ளூர் தலா ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி பெற்றனர். இதன் தொடர்ச்சியாக இந்த வெற்றியானது உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் இருக்கக்கூடாது என அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய இதன் நிலையில இதன் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ள நிலையில கடந்த ஏப்ரல் 14 அம்பேத்கரின் 132 பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதனை அடுத்து மாவட்டந்தோறும் நடக்கும் விழாவில் அனைத்து அணி தலைவர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும் எனவும் முன்கூட்டியே போலீஸ் அனுமதி பெற வேண்டும் என விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பி மாலை அணிவித்தனர். இந்த நிகழ்வானது ஒரு அரசியலாகவே பார்க்கப்பட்டது மக்களால. இதன் தொடர்ச்சியாக தற்போது கொங்கு மண்டலத்தில் உள்ள வாக்காளர்களையும் ரசிகர்களையும் கவனம் ஈர்க்கும் வகையில மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் 267 பிறந்த நாளை முன்னிட்டு தீரன் சின்னமலையின் சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் உள்ள தீரன் சின்னமலையின் திருவுருவர் சிலைக்கு அகில இந்திய தலைவரும் விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளருமான புசி ஆனந்த், ஏராளமான விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ரசிகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் முன்னதாக தற்போது பாத்தீங்கன்னா ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மூலப்பாளையம், முல்லாம்பரப்பு, அவல்பூந்துறை, வடபழனி உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக ஊர்வலமாக ஓடாநிலைக்கு வந்து தீரன் சென்னமலையின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். இந்நிகழ்வானது தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அகமது.